கே 62 படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் பண்ணியது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. அதாவது கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிர்ஷ்டருடைய துணிவு மற்றும் விஜய் சாருடைய வாரிசு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே துணிவு படம் தான் மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது. மேலும் வாரிசு படத்துடைய வசூல்ல சற்று சறுக்கலாகவே இருந்தது. விஜய் சாருடைய தளபதி 67 படத்துடைய முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. காரணம் லோகேஷ் விஜய் கூட்டணி அப்படின்னாலே தார்மாராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் தீபாவளி ரிலீஸுக்கு தயாராவதால இதற்கு போட்டியாக விக்னேஷ் சிவன் இருக்க அதிர்ஷ்டர் தயக்கம் காட்டியும் இருக்காரா. ஆகையால இப்போது கே 62 பட வாய்ப்பு விக்னேஷ் சிவன் கையில இருந்து இயக்குனர் மகு திருமேனி கைக்கும் சென்றிருக்கா. அருண் விஜய் சாருக்கு தடம் அப்படின்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை மகு திருமேனி அவர்கள் கொடுத்திருக்காரு. அது சாருக்கு அப்படின்னா வேற லெவல சம்பவம் செய்வாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆகையால கிட்டத்தட்ட 90% கே 62 படத்தை நம்ம மகு திருமேனி தான் இயக்குறாரு அப்படின்றது உறுதியுமே ஆகியிருக்கு. மேலும் லைக் ஆகி இந்த படத்தை பிரம்மாண்ட பட்ஜெட்ல தயாரிக்கிறாங்களாம். மேலும் தளபதி 67 படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில கே 62 படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 வாரங்கள்ல வெளியாக இருக்கு. ஏற்கனவே கே 62 படத்துல அனிருத் இசையமைப்பதாக சொல்லப்பட்டது. இப்போது இயக்குனர் மாற்றப்பட்டுள்ளதால படத்துடைய இசையமைப்பாளர் அருண்ராஜ் இசையமைக்க உள்ளதாக தகவலுமே கிடைத்திருக்கு. கே 62 படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அது மட்டும் இல்லாம அஜிஸ்டர் விக்னேஷ் சிவனையுமே கைவிடல அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கான். அதாவது மகள் திருமேனியுடன் கே 62 படத்தை முடித்த கையோடு கே 63 படத்துல விக்னேஷ் சிவனுடன் அஜிஸ்டர் கைகோர்க்கவும் இருக்காரு. அந்த படத்தையுமே லைக்கா தான் தயாரிக்கிறாங்க அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. சார் ஓகே, இது போன்ற நம்ம அதிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.